பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதாக கூறி மத்திய அரசு நிதி நிறுவனத்திடமிருந்து 12 கோடி ரூபாய் மோசடி செய்த சென்னையைச் சேர்ந்த தம்பதி உட்பட 15 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. தியாகராய நகரைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த் ஸ்ரீபிரியா தம்பதி இந்திய தொழில் நிதி நிறுவனத்தை அணுகி பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதாக கூறி 12 கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளனர். இதற்காக போலி சொத்து ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளனர். உண்மை தெரிய வந்ததை அடுத்து இந்திய தொழில் நிதி நிறுவனம் அளித்த புகாரின் பேரில் சென்னையைச் சேர்ந்த தம்பதி மற்றும் அவர்களுக்கு உதவியவர்கள் உட்பட 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கூர்மன் படத்தின் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ளது. சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் பின்னணியில் உருவாகியுள்ள இந்த ட்ரெய்லர் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியுள்ளது. ஜனனி, ஆடுகளம் நரேன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள கூர்மன் படத்தை பிரையன் பி ஜார்ஜ் இயக்கியுள்ளார். கூர்மன் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகை ஜனனி இந்த படத்தில் நடித்தது மிகவும் வித்தியாசமான அனுபவமாக இருந்ததாக தெரிவித்தார். எதிரில் இருக்கிறவன் என்ன மறைச்சாலும் அவன் முகத்தை பார்த்தே மனசுல இருக்கிறத கண்டுபிடிச்சிருவார். கேஸ் க்ளோஸ். அவர்தான் கூர்மன், தி மைண்ட் ரீடர். வரும் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் சென்னை காவலர்கள் தபால் வாக்கு செலுத்தும் முறையை சென்னை காவல்துறை வெளியிட்டுள்ளது. படிவம் 15 பூர்த்தி செய்து அதன் நகலுடன் வாக்காளர் அடையாள அட்டையின் நகலையும் இணைத்து வரும் 7ஆம் தேதிக்குள் காவல் ஆணையர் அலுவலகத்தின் 2ஆம் தளத்தில் உள்ள தபால் வாக்குப்பிரிவிற்கு வந்து சேரும்படி அனுப்பி வைக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பணிபுரியும் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த காவலர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு படிவத்தை அனுப்பும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் அதிகாலையில் 2 இடங்களில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. மேனம்பேடு சாலையில் செயல்பட்டு வரும் தார்பாய் தயாரிக்கும் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென பரவியதால் ஏற்றுமதி செய்வதற்காக தயாரித்து வைத்திருந்த சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தார்பாய்கள் மற்றும் இயந்திரங்கள் கொழுந்துவிட்டு எரிந்தன. இதனிடையே அதே பகுதியில் லாரியில் ஏற்றி வைத்த கொசுவர்த்தியினால் லாரி முழுவதும் எரிந்து தீக்கிரையானது. தகவல் அறிந்து 2 பகுதிகளுக்கும் விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர்.